இரண்டாவது நாளாக நீடிக்கிறது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலை நிறுத்த போராட்டம். பெரும்பாலான மாவட்டங்களில் ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயங்குவதால் பயணிகள் தவிப்பு. ஈரோடு கீழ் பவானி கால்வாயில் கான்கிரீட் தளம் அமைக்க எதிர்ப்பு. பிரதமர் தொடங்கி வைத்த திட்டத்திற்கு எதிராக கால்வாய் கரையில் விவசாயிகள் திரண்டு ஆர்ப்பாட்டம். மின்வாரிய கேங்மேன் பணி நியமனத்தில் முறைகேடு புகார். கிரீன்வே சாலையில் உள்ள முதல்வர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. மேட்டூர் அணை நீரை வறண்ட 100 ஏரிகளுக்கு கொண்டு செல்லும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். மாசிமக பெருவிழாவினை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் புனித நீராடிய பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. சிவகாசி அருகே ஒரே நாளில் 2 பட்டாசு ஆலைகளில் அடுத்தடுத்து பயங்கர வெடி விபத்து. 5 பேர் உயிரிழப்பு. ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 2 கைது. தொழிலதிபர் முகேஷ் அம்பானி வீட்டின் அருகே வெடிப்பொருட்கள் நிரப்பிய வாகனம் சிக்கியதால் பரபரப்பு. மும்பையில் விடிய விடிய போலீசார் சோதனை. ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தியது இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் செயல் என ஆசிரியர் கூட்டணி கருத்து. அறிவிப்பை திரும்ப பெறக்கோரி மார்ச் 3 போராட்டம் நடத்தப்படும் என ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி அறிவிப்பு. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்க முடித்திருத்தும் தொழிலாளர்கள் வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் இன்று 1 சலூன் கடைகளை அடைத்து போராட்டம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.